ஹாய் சரண் குக்கிங். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி செட்டிநாடு காளான் மசாலா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காளான் மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பேக்கெட் காளான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி பழம், ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் மிளகு, ரெண்டு ஸ்பூன் சீரகம், ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு கப் தேங்காய் துருவல், ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம், மூணு பட்டை, நாலு வரமிளகாய். வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதில் இந்த மசாலா பொருட்களை எல்லாம் ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது கடாய் வச்சு முதல்ல கொத்தமல்லி வறுத்து எடுத்துக்கலாம். பெருஞ்சீரகம், பட்டை, வரமிளகாய், மிளகு, சீரகம், இப்போ இதெல்லாமே லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து லைட் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ இது மசாலா பொருள் கூட சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து வேறு எந்த மசாலா பொருளும் இதில் சேர்க்க போகிறதில்ல. நம்ம இப்போ தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஆற வச்சு எடுத்து ஒரு பேன் வச்சு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நான் வந்து வீட்டில் செஞ்சு நெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி பழம் வந்து நல்லா வெந்துருச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா இது வரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. காளானில் வந்து நேச்சுரலாகவே தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக மூடி வச்சு எடுத்துக்கலாம். ஒரு தட்டு போட்டு 10 நிமிஷம் வேக விடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ காளான் கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் தண்ணியெல்லாம் எந்த அளவுக்கு விட்டு நம்மளுக்கு கிரேவியாட்டாக ரெடி ஆயிருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா வந்து இது கூட சேர்த்துக்கலாம். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் நல்லா கொதிக்க விடணும். செட்டிநாடு காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காளான்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி செட்டிநாடு காளான் மசாலா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.